இந்திய இணைப்பிலிருந்து இலங்கை விலகிவிடாது, கலவர பூமியை அபிவிருத்தியில் உயிர் மூச்செடுக்க வழிவகுத்துள்ளேன் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் எமது அர்ப்பணிப்பான செயற்பாடுகள் இருக்கும் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட மேலதிக தகவல்களை இப்பொழுது நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதாரம் என்பது 2000 ஆண்டுகளை விட பழமை வாய்ந்தது. எனவே இந்தியாவுடனான பொருளாதார இணைப்பிலிருந்து எம்மால் விலக இயலாது. அவ்வாறான தேவையும் இலங்கைக்கு கிடையாது என்று தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, 2 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிர் கொடுத்துள்ளதுடன் கலவர பூமியை அபிவிருத்தியில் உயிர் மூச்செடுக்க வழிவகுத்துள்ளோம் என்றும் இவ்வாறு குறிப்பிடுகிறார். காலிமுகத்திரலில் அமைக்கப்பட்டுள்ள ITC ரத்னதீப அதிசொகுசு ஹோட்டல் திறப்பு விழா நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பு காலிமுகத்திரல் ஆர்ப்பாட்டங்களினால் நிறைய கலவர பூமியாக காணப்பட்டது. அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் இந்த பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று கலவர பூமி அபிவிருத்தியின் அடையாளமாக திகழ்கிறது. இந்திய ITC நிறுவனத்தின் முதலாவது இந்தியாவுக்கு வெளியில் அமைக்கப்பட்ட சர்வதேச தரத்திலான ஒரு ஹோட்டலாக இது அமைய பெற்றிருப்பதாகவும் ஜனாதிபதியினால் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இதனை நாங்கள் நிச்சயமாக உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம் என்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனவே 2 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன். இங்கிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு நாட்டுக்கு உந்த புதிய பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறோம். இறக்குமதியை அடிப்படையாக கொண்டு இலங்கையால் இனியும் முன்னோக்கி செல்ல இயலாது. எனவே ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இதனொரு கட்டமாகவே இவ்வகையான ஹோட்டல்கள் அமையப்படுகின்றன. பிராந்திய ரீதியில் இலங்கையை சுற்றுலா தலமாக்க முடியும். அதேபோன்று சுற்றுலாத்துறை, தொழில்நுட்பத்துறை, விவசாயம் மற்றும் சேவைத்துறை போன்ற துறைகளை அடையாளம் கண்டு அவற்றை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று துறைமுகம் மற்றும் விமான நிலையம் அனைத்து துறைகளையும் நவீனமயப்படுத்தி புதிய பொருளாதாரத்தை நோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. இவற்றை கருத்தில் கொண்டுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடன் எதிர்கால நோக்கியை மையப்படுத்திய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டேன். இலங்கை மற்றும் இந்திய பொருளாதாரம் என்பது 2000 ஆண்டுகளை விட பழமை வாய்ந்தது. எனவே இந்தியாவுடனான பொருளாதார இணைப்பிலிருந்து எம்மால் விலகி இயலாது. அவ்வாறான தேவையும் எமக்கு கிடையாது. புதிய உலகமயமாக்கலை சவாலாக கொண்டு வறுமை ஒழித்து நாட்டு மக்களுக்கு பலன் தரக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். எனவே நாட்டின் பொருளாதாரத்தை இனியும் சீரமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல இடமளிக்க முடியாது. எனவே இங்கிருந்து சிறந்த இலங்கையை உருவாக்க செயற்பட வேண்டும் என்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இதன் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் முக்கியமானதாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி குறித்து ஜனாதிபதி கூறுகிற விடயம் மிக முக்கியமாக இந்திய இலங்கை இணைப்போடு சேர்ந்ததாக, இந்தியாவும் இலங்கையும் இணைந்தே இவ்வாறான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற கருத்தும் அவரால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதே முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது. இது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம்.